Hello all, welcome to another video on my channel. Many of you may not have heard of this temple and maybe சிலருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த டெம்பிளோட சரித்திரங்கள், புராண கதைகள், நம்பிக்கைகள், வழிபாடு முறைகள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டெம்பிளோட பேர் மன்னார்சாலை டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆலப்பி டிஸ்ட்ரிக்டில் ஹரிபாட் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. இந்த டெம்பிள் மொத்தமாக பார்த்திங்கன்னா 30 ஏக்கர்ஸ் கொண்ட ஒரு டெம்பிள் இது. ஸோ மார்னிங்கே கிளம்பியாச்சு நம்ம சுவாமி மிஸ்டர் சுனில் குமார், அஸ்ட்ராலஜர். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது அப்புறம் ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறோம். அவரோட டாட்டர் தீர்த்தா கூட வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் 4 பேரும் மார்னிங் கிளம்பியாச்சு. அந்த காலத்தில் புராணங்கள் சொல்கிற ஒரு சின்ன கதை மன்னார்சாலையை பற்றி நான் உங்களுக்காக இன்றைக்கி சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க அந்த கோயிலில். அதனால் நான் அதை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அந்த காலத்தில் கேரளா மாநிலத்தை கண்டுபிடிச்சப்போ கடலோரத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஸோ இதை பரசுராமர் வந்து ஒரு டொனேஷனாக, ஒரு கிஃப்ட் மாதிரி நம்பூதிரிங்களுக்காக கொடுத்துருக்குறாரு. அப்போது அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள்னால நல்லபடியாக வாழ முடியல. ஏன்னா அங்கே கொடிய விஷமுள்ள பாம்புகள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும், எங்களால் இனி இங்கே வாழ முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னு பரசுராமர்கிட்ட வந்து முறையிட்டிருக்கிறாங்க. எதனால் இந்த இடத்துல இவ்வளோ விஷம் கொடிய பாம்புகள் உருவானதுன்னா, பரசுராமர் வந்து நிறைய சத்திரிய வம்சத்து அரசர்களை கொலை பண்ணதுனால அந்த சாபம், அந்த பாவங்கள் அவரை சுற்றி சுற்றி வரனால அவரோட இந்த ஒரு சின்ன கிஃப்டையும் பாதிக்குது. அதனால பரசுராமருக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் அவர் வந்து சிவபெருமான்கிட்ட முறையிட்டிருக்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் பரசுராமன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணுற, அனந்தா அல்லது ஆதிசேஷர், இவர் யாருன்னா லார்ட் விஷ்ணு கூட ஒரு சர்ப்பம் இருப்பார் இல்லையா, இவருக்கு 1000 தலைகள் இருக்கும், இவர்கிட்ட நீ வந்து வழிபட்டு வா, இவர் உனக்கு ஒரு தீர்வு கொடுப்பாருன்னு. பரசுராமர் சிவபெருமான் சொன்னபடியே லார்ட் அனந்தாவை வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தார். ஸோ பரசுராமர் செஞ்ச பூஜை புனஸ்காரங்களை பார்த்து மனம் குளிர்ந்த லார்ட் அனந்தா என்ன செஞ்சார், இவருக்கு காட்சி கொடுத்தாரு. இவருக்கு காட்சி கொடுத்ததும் இல்லாமல் இவரோட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனும் தந்தார். அதாவது, நீ சர்ப்பத்துக்காக மட்டுமே சர்ப்ப காவு ஒன்று உண்டாக்கு. ஸோ நீ இப்படி செஞ்சனா எல்லா சர்ப்பங்களும் அங்கேயே எல்லாரும் வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. ஸோ சொன்னபடியே பரசுராமரும் 3 முக்கிய சர்ப்பக்காவு கேரளாவில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் மன்னார்சாலை. ஸோ மன்னார்சாலையில் இந்த சர்ப்பக்காவுனாலே மெயின் தெய்வங்கள் யாருன்னா நாகராஜா, அதாவது லார்ட் ஆனந்தா, அப்புறம் நாக யக்ஷி, அதாவது அவரோட ஒய்ஃப், அதோட நாகச்சாமுண்டி, அது அவரோட சிஸ்டர். ஸோ இவங்கள்லாம் தான் மெயினாக இங்கே இருப்பாங்க. இந்த 3 சர்ப்பக்காவு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சர்ப்பக்காவுன்னு எல்லாரும் பிலீவ் பண்ணுறாங்க. எஸ் கரெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஸ்பெஷல் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, இந்த குழந்தை இல்லாதவங்க, குழந்தை பிரச்சனை உள்ளவங்களோ, இல்லை லைஃப், ஃபேமிலி லைஃப்காக, இல்லை மணி ப்ராப்ளம், ஒரு வாட்எவர், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு, இங்கே வந்து ஸ்பெஷலான அர்ச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ப பலின்னுவாங்க, மஞ்சள் அபிஷேகம் அண்ட் 100 பாலும், இதெல்லாம் வந்துட்டு இங்கே பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயமாக வந்தோமோ அதுக்குண்டான தடங்கல்கள் வந்து நீங்கும். ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா என்ன கதை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பாம்பு கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிற்பங்கள் 30,000க்கு மேலே இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. வேர்ல்டில் எந்த கோயிலையுமே இந்த மாதிரி கிடையாது, இங்கே இருக்குது, அதான் ஸ்பெஷல். ஓகே, இப்போ அம்மாவை பற்றி சொல்கிறேன். இந்த கோயில் ஹிஸ்ட்ரி கேட்டிங்க எப்படி உருவாச்சு என்ன ஏதுன்ட்டு, பட் இந்த ஊரில் இந்த இடத்துல ஸ்ரீதேவி அண்ட் வாசுதேவன் சொல்லி ஒரு கப்பல் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமலாம் இருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த சர்ப்பக்காவு, சர்ப்பக்காவுனா நாகத்தோட காடு, ஃபாரஸ்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்ததில் நிறைய அங்கே உள்ள பாம்புகளோ, பாம்புகளோட குட்டிகள், அதோட சின்ன பாம்பு இருக்கு இல்லையா, குழந்தைகள், அதுக்கு எல்லாமே வந்து நெருப்பு பட்டு ஃபுல்லாக புண்ணாய் வெந்து ரொம்ப பாதிக்கப்பட்டப்போ இந்த அம்மா, ஸ்ரீதேவின்ற அம்மா வந்துட்டு
அந்த பாம்புகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மண்ணை வச்சு மஞ்சள் வச்சு அது ஸ்கின்னிலெல்லாம் போட்டு ஆற வச்சு அதை வந்து சரி பண்ணாங்க. அதனால தான் மண் ஆறு சாலை, மண்ணை கொண்டு மஞ்சள் கொண்டு அதை ஆற வச்சதுனால மன்னார் சாலை அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாம்புகளுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி நல்ல ஒரு விஷயம் பண்ணதுனால அப்போ அந்த பாம்புகள் வந்துட்டு உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ எங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு குழந்தை வேணும்னு கேட்டப்போ அதுக்கு உண்டான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு குழந்தை பிறந்தது. அந்த ரெண்டு குழந்தையில் ஒன்று வந்து ஹியூமன் மனுஷ குழந்தையும் இன்னொன்று வந்து பாம்பு, ரெண்டுமே வந்துட்டு இந்த பூமிக்கு வரப்பட்டது, சரிங்களா. அந்த பாம்பு வந்து என்னாச்சு அப்படின்னா பிறந்து வளர்ந்து வந்துடுச்சு, இவங்களும் வந்துட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இங்கே சொல்லப்படுற ஒரு கதை. இந்த இடத்துல இந்த பாம்பு வளர்ந்த இடமும் பிறந்த இடமும் தான் இந்த கோயிலுக்கு உண்டான மெயினான ஒரு சன்னதி. பட் இந்த குட்டி பாம்பு என்ன பண்ணிருச்சான், வரவங்களெல்லாம் வந்துட்டு பயமுறுத்த ஆரம்பித்தோடனே அந்த அம்மா வந்துட்டு கோவப்பட்டாங்க. நீ எப்படி இந்த மாதிரி வரவங்களெலாம் பயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உன்னை இந்த இடத்துலேருந்து மாத்திரன்னு சொல்லிட்டு இருந்த சன்னதியிலேருந்து பக்கத்தில் மாற்றி வச்சாங்க. மாற்றி வச்சு அங்கே தான் ஆனந்தன் நாகராஜாவோட சிலையும் நாகயக்ஷி சிலை எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அந்த குட்டி பாம்பு என்ன பண்ணிச்சு, நீ என்னை திட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுச்சான். பட் இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அது காட்சி அளிக்குது, வேறு யாருக்கும் காட்சி அளிக்கலை. வந்து போகும் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து, சரிங்களா. இந்த அம்மா இருக்காங்களே ஸ்ரீதேவி அம்மா, இவங்க தான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு உண்டான மெயின் பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாமே பண்ணுறது. இந்த நூறும்பாலும் மஞ்சள் அபிஷேகம் இந்த மாதிரி அர்ச்சனைகள் எல்லாமே இவங்க தான் பண்ணுறது. பூசாரிங்க இருக்காங்க, அவங்க சின்ன சின்ன அர்ச்சனைகள் பண்ணாலும் இவங்க தான் ஸ்பெஷல். இது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவை பார்க்குறதுக்கு வந்து நம்ம அங்கே போய் டோக்கன் எடுத்து வெயிட் பண்ணி இவங்களை நேராக பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். இப்போ இந்த கோவிட் டைமில் என்ன பண்ணிட்டாங்க, 10 பேர் மட்டும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் ரொம்ப அவங்களுக்கு வயசானதுனால இன்னும் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு டெம்பரரி அவங்கள பார்க்குறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ரீதேவி அம்மா இறந்து போய் இப்போ வேறு ஒரு அம்மா இருக்காங்க, அதாவது அவங்களோட மூத்த பொண்ணு. இதில் எப்படின்னா இவங்களுக்கு பெண் வாரிசு பிறந்து அது மூத்த ஆளாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த கோயிலுக்காக அவங்கள அர்ப்பணித்து அந்த கோயிலோட அம்மாவாக மாறி அவங்க தான் இந்த பூஜை பண்ணுறது எல்லாமே. பாக்கி உள்ளவங்க குழந்தை பெற்றுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணலாம். பட் இவங்க வந்து சுத்த பிரம்மச்சாரியாக இருந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்மளுக்காக இருந்து வர்றது, இதுதான் இந்த கோயிலோட ஒரு ஸ்டோரி. இது இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட குளம் பார்த்துட்ருக்கோம். இது உள்ள ஃபுல்லாக டோட்டைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மீன்கள்லாம் இருக்குது. நடுவில் அங்கங்கெல்லாம் பாம்பு இருக்கும், நாங்கள் போகும்போது பார்க்கல. பட் நிறைய பேர் அங்கங்கே நடந்து போகும்போது பாம்பெல்லாம் பார்த்ததாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போனவங்களும் போயிட்டுருக்கோம் சொல்லி கேட்டோம். பட் நம்ம போகும்போது பார்க்கல, நாங்கள் பார்த்து 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 தான் நடந்தோம். ஆக்சுவலாக எங்கே இருக்குமான்னு ஒரு பயமும் இருந்தது. பட் நாங்கள் போன வரைக்கும் இல்லை, மேபி எங்களுக்கு கண்ணில் படலையா என்னவோ. பட் ஆயிரக்கணக்கான பாம்பு இருக்கு அங்கே. இதுக்குள்ளேயும் பார்த்தோம் பாம்பு எதா இருக்கான்னு. பட் மேக்ஸிமம் டோட்டாய்ஸ் தான் இருக்குது, ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இங்கே வந்து ஐயப்பன் கோயில் இருக்குது, உள்ளே ஐயப்பன் இருக்காங்க, ஒவ்வொரு தெய்வங்கள் உள்ளே இருக்காங்க. அப்புறம் அப்புப்பா காவுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து என்னென்னா தாத்தா, அப்புப்பானா தாத்தா, அதாவது இந்த நாகத்துக்கெல்லாம் தாத்தா மூத்தவங்கன்னு சொல்லுவாங்க, அவருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. இங்கே பாருங்க வெளியில் வந்து எத்தி பார்க்கும், நம்மளை பார்த்த உடனே தலையை உள்ளே விட்டு போயிடும். இதுதான் இது பண்ணிகிட்டு இருந்ததுங்க இங்கே இந்த அம்மையெல்லாம். இந்த கோயில் வந்து காளியம்மன் கோயில். ஸோ பத்ரகாளி அம்மனோட கோயிலும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அங்கே வரவங்களாம் மேக்ஸிமம் இந்த குளத்துக்குள்ளே தான் எத்தி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் மட்டும் தரையிலையும் மேலேயும் பார்த்துட்ருக்கோம் பாம்பு எதா இருக்கா அப்படின்ட்டு சுற்றி சுற்றி. இது வரைக்கும் இல்லை, உள்ள கோயில் தான், தெய்வங்கள் தான், நாகராஜாவே இருந்தாலுமே சின்னதாக ஒரு பயம்தான். ஆஸ் யூஷுவல் நாங்கள் போஸ்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க தீர்த்தா இருக்காங்களே சுவாமியோட டாட்டர். சுவாமி வந்து முன்னாடி வந்துட்டு இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோயிலில் தான் வந்துட்டு
பூசாரியாக இருந்தார். அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாகத்தோட கோயில் தான். அவர் ப்ரே பண்ணும்போது, பூஜை பண்ணும்போதே அங்கங்கே பாம்பு இருக்குமா, அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் பண்ணுவாராம். ஸோ இந்த குழந்தை அங்கேருந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால இங்கே சுத்தமாக பயமே இல்லை. எல்லா மரத்துலையும் போய் விளையாடுறது, பிடிக்கிறது, நாங்கள் பயந்து பாம்பு ஏதாவது வந்துட போதுமானா வந்தால் வரட்டும், நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தைரியமாக இருக்கா. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா அந்த அம்மா தான் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த அம்மா பண்ணுறதுனால பர்டிகுலர் டேயில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேயில் பண்ண உடனே நம்ம அட்ரஸ்லாம் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கோயிலில் வந்துட்டு அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பிரசாதங்கள் நம்ம அட்ரஸ் எந்த ஊராக இருந்தாலுமே அந்த அட்ரஸ்க்கு வந்து அமுச்சு வச்சுருவாங்க. ஸோ அது அந்த கோயிலில் வழக்கமாக நடக்கிறது. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியான குளம், காடு தானே, காடுக்குள்ளே அங்கங்கே குளம் மாதிரி இருக்குது. அது பார்க்கும் போதே செம திகிலாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி நல்ல நிறைய விஷயங்கள் இங்கே போனால் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உள்ளே வந்து எல்லாருக்கும் அங்கே உள்ள பூசாரிகள் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு உண்டான வீடு எல்லாமே இருக்குது. இது வந்து ஆட்டுக்கள் ரொம்ப பெருசு, மேபி வீடியோவில் உங்களுக்கு சின்னதாக தெரியலாம், ரொம்ப பெரிய ஆட்டுக்கள் தான் இது. ஸோ அங்கே பாருங்கள், ஒரு மரம் தெரியுது. அந்த மரத்தில் வந்துட்டு ஒரு பால் பாலாக ஒன்று இருக்கும் ப்ரௌன் கலரில். அந்த பால் என்னென்னா அது விரிஞ்சு வரும்போது ஃப்ளவர்ஸ் வரும். இது நாகத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளவர். இது அந்த ஃப்ளவர் கூட பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரில் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போனால் பாம்பு மாதிரி ஒரு எதல் வந்துட்டு பாம்பு மாதிரி வந்து நிற்கும். இது நிஜமாலே ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் கிடையாது இல்லையா? நான் பார்த்ததில்ல, கண்டிப்பாக நானும் பார்த்ததில்ல. சில பேர் பார்த்துருக்கலாம், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த ட்ரீ ஆக்சுவலாக ரொம்ப ஹியூஜாகவே தான் இருந்தது. நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது ஸ்னேக்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா? ஸோ இங்கேயும் எங்கேயாவது இருக்குமா, மரத்துலேருந்து எங்கேயாவது தொங்கி வந்து மேலே விழுந்துருமோ, ஆமாம், இந்த ஒரு பயத்திலேயே தான் இருந்தோம். ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே தான். ஓப்பனிங் என்னமோ நல்லா தான் இருந்தது, ஆனால் எங்கள் கூட வந்தார் இல்லையா சுவாமி, அவர் தான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே எங்களுக்கு சொன்னது. ஸோ எப்போ அவர் இதை பற்றி சொன்னாரோ அப்போதுலேருந்தே எனக்கு லைட்டாக கிளர்ந்து கிளம்பிருச்சு. இந்த கோயிலோட பிரசாதம் கவுண்டருக்கு வந்தாச்சு. இங்கே நிலவர பாயசம் ப்ளஸ் அப்பம், இது ரெண்டுமே உள்ளே பூஜிக்கப்பட்டு தரக்கூடிய ஒரு பிரசாதங்கள். ஸோ அதை நம்ம வந்துட்டு வாங்கிட்டுருக்கோம். இந்த வாங்கிட்டுருக்க கேப்பில் லேடி பாஸ் என்னென்னா குறு குறு குறுன்னு எதையோ பார்க்குறாங்க. அது என்னன்றது இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வருஷம் காலங்களாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். நல்ல நல்ல ஒரு அமைதி, உள்ளே வந்தாலே ப்ரே பண்ணும் போதே அங்கே உங்களுக்கு அந்த வைப், பாசிட்டிவ் வைப் ஃபீல் பண்ண முடியும் பாடியில். ஸோ நல்ல விஷயங்கள். ஸோ இது கடைசியில் ஆஸ் யூஷுவல் கடைகள்லாம் இருக்கு. குறு குறுன்னு பார்த்தேன்னா ஆ இதுதான், அது குறு குறுன்னு பார்த்ததோடு இல்லாமல் அந்த தீர்த்தா கூட ஒரு ஐட்டம் தான் கேட்டால் இவங்க பாருங்களேன், ஆ இது அது கண்ணு அங்கங்க அங்கங்க போகுது, அது வேணும் இது வேணும் அப்படின்னு கடையில எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்காங்களா, என்ன விலைக்கு இங்க போகுது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். நல்லா விசாரிச்ச. அங்கும் இங்கும் இந்த கதைகளை கேட்டு கொண்டு வந்த பொழுது குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறது. ஆச்சரியக்குறி அடரே. ஸோ இதுதான் எங்களுடைய வ்ளாக். இத்துடன் இது நிறைவடைகிறது. ஸோ இது ரொம்பவே எங்களுக்கு புதுசாக இருந்தது. எனக்கு இந்த கோயிலுக்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் கோவிலுக்குள்ளே போகும்போதே ஒவ்வொரு விஷயங்களும் சுவாமி அழகழகாக எங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தப்போ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆ
I shall see you guys in my next video. Until then, this is LadyBoss, aka Sukanya Praveen. I love you guys so much. Thank you for supporting me always, and bye! Here, so I see the first time.